வணக்கம். நான் உங்கள் தலனன். அரசு பொதுத்தேர்வு எழுதிட்டுருக்க மாணவ மாணவிகளுக்கான மிக முக்கியமான வினாக்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12வகுப்பு காமர்ஸ் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைங்களுக்கான இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கான மிக முக்கிய வினாக்கள் தொகுத்திருக்கோம். இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேனருக்கு மட்டும்தான். ஸ்லோ லேனருக்கும் மீடியமாக படிக்கக்கூடியவங்க, எனக்கு வந்து காமர்ஸில் வந்து ஒரு 50 to 60 மார்க் எனக்கு கிடைச்சா போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதே தவிர 90 மார்க் மேலே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது விரைவில் உங்களுக்கு வந்து நம்மளோட சேனலில் பப்ளிஷ் ஆகும். அப்படி தேவைப்படக்கூடிய மாணவர்கள் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் தனித்தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. விரைவில் அது வந்து மாணவர்களுக்கு பப்ளிஷ் செய்யப்படும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 70 மார்க்குக்கு நீங்கள் கொஸ்டின் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 70 மார்க்குக்கு குறைந்தபட்சம் 40-50 மார்க் எடுக்கிறதுக்கு, 70 மார்க் நான் சொல்கிறது 70-100 இல்லை, இன்னும் 100-70-50 உங்களை எடுக்க வைக்கிறதுக்காக தான் இந்த மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒன்வரில் ஒரு 20 மார்க் இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஸ்கூலில் ஒரு 10 மார்க் இருக்குது. அதெல்லாம் சேர்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100-70 மார்க் எடுப்பீங்க. அவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்து இந்த கொஸ்டின்ஸை படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக கொஸ்டின்ஸை வாசித்து வீடியோ போட்டு பெருசாக போவோம். நான் 2 மார்க் தனியாக போடணும், 3 மார்க் தனியாக, 5 மார்க் தனியாக போட்டே இருந்தேன். எனக்கு அதுக்கு போதுமான அளவுக்கு டைம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த தடவை வந்து மாணவ மாணவிகளுக்காக வந்து இப்படி ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்காக பாடம் வரைய ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன். அதனால் வந்து எப்படின்னா, அது ஒரு டெமோக்காக தான் இப்போ உங்களுக்கு புக் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லெசன் 1 நான் வச்சிருக்கேன். அந்த லெசன் 1 நான் சீரியல் நம்பர் 1வது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சொன்னால் இதுதான் 1வது நம்பர். அங்கே சைடில் 1னு கொடுத்துருப்பாங்க, அதுதான் 1. 3 மார்க்கில் நான் 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும் இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னால் இதுதான் 1, 2. அதேமாரி 5 மார்க்கில் 2வது கொஸ்டின் கொடுத்துருந்தா இதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டெமோக்காக தான் இந்த புக்ஸை வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் நான் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கணும் இதை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் மாணவர்கள் இதை பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கிடுங்க. ஏன்னா வந்து நான் வந்து இப்போ இங்கிலீஷ் மீடியத்தை ஃபுல்லாக வாசித்து அந்த கொஸ்டினில் நான் ப்ரொனன்சேஷன் உங்களுக்கு தப்பாகி நீங்கள் வேற ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு போய் பஞ்சாயத்து ஆயிடக்கூடாது. அதனால தான் வந்து என்ன செஞ்சுட்டுனா, புக் பேக்கில் என்ன சீரியல் நம்பர் போட்டுக்கோ அந்த சீரியல் நம்பர் அப்படியே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த சீரியல் நம்பரை கரெக்டாக பார்த்து அதை மிஸ் ஆகாமல் நீங்கள் நோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ முதல்ல லெசன் 1 எடுத்துக்கலாம். லெசன் 1 பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் மொதல் கொஸ்டின், 3 மார்க்கில் 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும், 5 மார்க்கில் 2nd கொஸ்டின். அடுத்தது லெசன் 2. லெசன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கில் 1st கொஸ்டின், 3 மார்க்கில் 2nd கொஸ்டின், 5 மார்க்கில் கிடையவே கிடையாது. தேர்ட் லெசன் போனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கு கிடையாது, 3 மார்க்கில் ஒரே ஒரு கொஸ்டின், 5 மார்க்கும் கிடையாது, 3 மார்க்கில் 1st கொஸ்டின் மட்டும். அப்புறம் லெசன் 4 வரீங்க. லெசன் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 3வது கொஸ்டின், 3 மார்க்கில் 1வது கொஸ்டின், 5 மார்க்கில் மொதல் கொஸ்டின், அவ்வளோதாங்க. லெசன் 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுலேயுமே கொஸ்டினே கிடையாது. லெசன் 5 இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க கம்ப்ளீட் அப்படியே ஒமிட் பண்ணிடலாம், அதை படிக்கவே வேண்டாம், ஸ்லோ லேனர். லெசன் 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மார்க்கில் 2வது கொஸ்டின், 3 மார்க்கில் 3வது கொஸ்டின், 5 மார்க்கில் 1st கொஸ்டின். 7வது லெசனில் 2 மார்க்கில் 1st கொஸ்டின், 3 மார்க்கில் 2வது, 3வது கொஸ்டின், 5 மார்க்கில் வந்து 3வது கொஸ்டின். 8th லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் 1st கொஸ்டின், 3 மார்க்கு கிடையவே கிடையாது, 5 மார்க்கில் 1 கொஸ்டின், மொதல் கொஸ்டின் மட்டும். இப்போ 9th லெசன் வரீங்க. 9th லெசனில் 2 மார்க்கில் 2nd கொஸ்டின், 3 மார்க்கில் 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும், 5 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும். லெசன் 10 2 மார்க்கில் 1வது கொஸ்டின் மட்டும், 3 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும், 5 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும். லெசன் 11 2 மார்க்கு கிடையாது, 3 மார்க் கிடையாது, 5 மார்க்கு மட்டும், 3வது கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். லெசன் 12 2 மார்க்கில் 4வது கொஸ்டின், 3 மார்க்லேயும் 4வது கொஸ்டின், 5 மார்க் உண்டா, கிடையாது. லெசன் 13 2 மார்க்கில் 1, 3 மார்க்கில் 1வது கொஸ்டின், 5 மார்க் உண்டா, கிடையாது. லெசன் 14 எப்படி 5வது லெசன் படிக்கவே வேண்டாமோ அதேமாதிரி லெசன் 14 ஸ்லோ லேனர் பிள்ளைங்க யாரும் படிக்க வேண்டாம். 15வது லெசன் 2 மார்க் கொஸ்டின் இருக்கா, இல்லை. இப்போ 3 மார்க்கு 2வது கொஸ்டின், 5 மார்க்கு 1வது கொஸ்டின். 16வது லெசனு லெசனில் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும், 3 மார்க்கில் 2வது கொஸ்டின், 5 மார்க்கில் 3வது கொஸ்டின். லெசன் 17 உங்களுக்கு வந்து 2 மார்க் கிடையாது, 3 மார்க் 2வது கொஸ்டின் மட்டும், 5 மார்க்கில் 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும். லெசன் 19 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கில் 3வது கொஸ்டின் மட்டும், 3 மார்க்கு கிடையாது, 5 மார்க்கும் கிடையாது. லெசன் 20 2 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும், 3 மார்க்கில் 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும், 5 மார்க்கில் 2வது கொஸ்டின் மட்டும். லெசன் 21 2 மார்க்கில் 3வது கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின் இருக்கா, கிடையாது, 5 மார்க் கொஸ்டின் 2. லெசன் 22 2 மார்க்கு 3வது கொஸ்டின், 3 மார்க்கு கிடையாது, 5 மார்க்கு லெசன் 1. லெசன் 24 உண்டா, லெசன் 24 கண்ணிலே காங்கலாம், கிடையாது, லெசன் 24 விட்டுறலாம். லெசன் 25 2 மார்க்கு கிடையாது, 5 மார்க்கு கிடையாது, 3 மார்க்கு மட்டும், 1வது கொஸ்டின் மட்டும் படித்தா போதும். லெசன் 26 2 மார்க்கு 4வது கொஸ்டின், 3 மார்க்கு கிடையாது,
ஃபைவ் மார்க்கு ஒன்றாவது கொஷின் மட்டும், 27 டூ மார்க்கு நோ, த்ரீ மார்க்கு ரெண்டாவது கொஷின் மட்டும், ஃபைவ் மார்க்கு அஞ்சாவது கொஷின் ரெண்டாவது கொஷின் மட்டும், லாஸ்ட் லெசன் டூ மார்க்கு மூணாவது கொஷின் மட்டும், த்ரீ மார்க்கு ரெண்டாவது கொஷின் மட்டும், ஃபைவ் மார்க்கு இல்லவே இல்லை. இவ்வளோ தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெசன், பதினாலாவது லெசன், இருபத்தி நாலாவது லெசன், மூணு லெசன் நீங்கள் படிக்கவே வேண்டாம், இருபத்தஞ்சி லெசன் தான் படிக்கும். இந்த இருபத்தஞ்சி லெசன்லையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு லெசன் டூ மார்க்கு, த்ரீ மார்க்கு, ஃபைவ் மார்க்கு ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்குது. டூ மார்க்கில் வெறும் பத்தொம்பது கொஸ்டின் கொடுத்துருக்கேன், த்ரீ மார்க்கில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், ஃபைவ் மார்க் எடுத்துகிட்டிங்கன்னா பதினெட்டே கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். மொத்தத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் நாற்பத்தொம்போதே கொஸ்டின் தான். இருபத்தெட்டு பாடத்துக்கு ஒரு பாடத்துக்கு ரெண்டு கொஸ்டின் வச்சா கூட ஐம்பத்தாறு கொஸ்டின் படிக்கணும். ஆனால் நான் அதுலேயும் கம்மி பண்ணி நாற்பத்தொம்பது கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். இதை படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, என்னை கேட்டிங்கன்னா டூ மார்க்கில் ஒரு நாலு டு அஞ்சு, த்ரீ மார்க்கில் ஒரு நாலு, ஃபைவ் மார்க்கில் ஒரு ஃபோர் டு ஃபைவ், கண்டிப்பாக எழுபதுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது மார்க்குள்ளே உங்களால் இந்த இதை படிச்சிங்கன்னா நீங்கள் எடுக்க முடியும். கண்டிப்பாக இல்லை சார் நான் டாப்பர் சார் நான் நல்லா படிப்பேன் சார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா விரைவில் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் வருது. அந்த வீடியோ வந்த உடனே அந்த வீடியோவை பாருங்கள். மீண்டும் இது போல் நல்ல வீடியோவில் சந்திப்போம் என்றும் உங்கள் தலைன்னு. நன்றி, வணக்கம்.